ஹாய் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தினேஷ் ரைடர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கைஸ், நம்ம வீடியோ புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து என் பர்த்டே தாங்க. பர்த்டே எப்போ போல் தான் வருஷம் நடக்கிறது தான். நான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கணும்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச பைக்கில் நான் வ்ளாக் பண்ணுறேன். என் யூடியூப் சேனலுக்காக, என் மெமரிஸ்க்காக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் வெரி வெரி தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம இந்த பைக்கில் தான் கைஸ் வ்ளாக் பண்ண போகிறோம். கேடிஎம் ஆர்சி 200. ஸோ வண்டி லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து அண்ணாவோட பைக் தான். அண்ணா பைக்குங்களுக்கு வெரி தேங்க்யூமா. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பைக் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர்த்தோட ட்ரீமிங் தெரில இந்த பைக். சரி, அவங்க பைக்கோட எக்ஸாக்ட் சவுண்டு கேட்குறீங்களா? சவுண்டு தான் எனக்கு பிடிச்சது அந்த பைக். ஸோ பாருங்க, சவுண்டுக்காக தான் இந்த பைக்கு. யாருக்குலாம் இந்த சவுண்டு பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ கேடிஎம் ஆர்சி 200 இதில் தான் நம்ம இன்றைக்கி லாக் பண்ணிக்கிறோம். நான் நினச்சி கூட பார்க்கல, கண்டிப்பாக என் பர்த்டே அன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச பைக்கில் லாக் பண்ணுவேனே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே சூழல். நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வ்ளாகில் சொல்கிறேன். நம்ம இப்போ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே நான் கோயிலுக்கு போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் வ்ளாக் பண்ணேன். வ்ளாக் பண்ணப்போ மைக்கில் நான் ஆனில் தான் வச்சுருந்தேன். ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. நான் பேசினதெல்லாம் எதுவுமே கிளியராகவே கேட்கல. ஸோ இது நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் இப்போ தனியாக வாய்ஸ் கொடுத்து நான் வீடியோவில் செட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எப்போவுமே இதே மாதிரி தான். நான் எப்போ வ்ளாக் பண்ணாலும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அதனாலயே தான் நான் வ்ளாகு அதிகமாக போடுறதில்ல. யூடியூப்பில் நான் நிறைய வ்ளாக் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி தான், ஒன்று ஸ்க்ரீன் ஒழுங்காக தெரியாது, இல்லைனா இந்த மாதிரி வாய்ஸ் எதுவும் கேட்காது, இல்லாட்டி எதுவுமே எனக்கு பேசாமல் வராது, சரியாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, நான் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டே தான் ஆவேன். இந்த என் பர்த்டேக்கு, இந்த பர்த்டேக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ள நான் 4000 வாட்சிங் கவர்ஸ் கண்டிப்பாக அடிப்பேன். அதுக்கு வேண்டிய தான் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்து ஸ்டார்டிங் என் வீடியோ வந்து இன்னும் வீக் வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுருவேன். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்னஸ் கண்டிப்பாக பைக் கண்டென்ட்டோ, பைக் கண்டென்ட் தான், பைக் கண்டென்ட் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். அப்படி பைக் கண்டென்ட் போட முடியலனா கீழே லைவ் வந்தாலும் வருவேன், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம அப்லோடு பண்ணியே ஆகும் வீக் ஒன்ஸு. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. என் வீடியோ வியூஸ் போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் வந்து எனக்கு வ்ளாக் பண்ணும்போது தெரியல, கேமரா கரெக்டாக இருக்கா, ஆடியோ கரெக்டாக கேட்குதா அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவில் கேமராவில் ஓரளவுக்கு
கரெக்டாக தான் இருக்குது. ஆடியோ தான் பிரச்சனையாக ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் அதையும் சரி பண்ணி இப்போது தனியாக ஒன்று வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம சீக்கிரம் போயிடலாம், இங்கிருந்து 2-3 கிலோமீட்டர் தான், சீக்கிரம் போயிடலாம். ஸோ நம்ம இப்போ எந்த கோயில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூளக்கல் மாரியம்மன் கோவில் தான். அங்கே யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரலீன்னா நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து வந்து பாருங்கள், கோயில் நல்லாத்தான் இருக்கும். ஸோ கைஸ், நான்லாம் நினச்சி கூட பார்க்கல என் பர்த்டே அப்போது எனக்கு பிடிச்ச பைக்கில் நான் வ்ளாக் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் பைக் தந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூண்ணா, பைக் தந்திருக்கு. ஸோ யார் யார் போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு தான் போகிறேன். முன்னாடி போகிறேன் டியோவில், நான் அப்படியே போடா அப்படியே போகிறேன் நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனும் இப்போ என் கூடையே தான் வரான், போயிட்டுருக்கான் அவனுமே. ஸோ நீங்கள் நம்ம வீக்கு வீடியோ போட போகிறோம், அதையும் இதே மாதிரி பாருங்கள். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபோர். ஸோ கைஸ், இந்த பைக் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய ட்ரீம் பைக் கைஸ் கண்டிப்பாக நான் 2 இயர் இல்லை 3 இயரில் எடுத்துருவேன். ஸோ இப்போவே அந்த பைக் ஓட்டுறதுக்கெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த இதெல்லாம்? இப்போ என் பர்த்டே அன்னைக்கு அது நான் ஓட்டுறேன். ஸோ கைஸ், எனக்கு மிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வெரி தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் பக்கம் வந்துட்டோம், சூளக்கல் தாண்டிட்டோம் கூட. ஸோ கைஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் பாருங்கள், போய் சொல்லலாம், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கோயிலுக்கு யாராச்சும் வந்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்க எல்லாத்துக்கும், வெரி தேங்க்யூ. சூளக்கல் மாரியம்மன் டெம்பிள். ஸோ நான் போய் சாமி கும்பிட்டு நான் வந்து விழா கண்டியூ பண்ணுறேன். வீடு ஆன்ல வேறு பேசுங்க. ஹாப்பி பர்த்டே. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஆ தேங்க்யூடா. ஆ தேங்க்யூ. சவுண்ட் தான் பசங்களாம் வந்து யூடியூப் வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ பைக்கில் ஃபோட்டோ எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கோம். கைஸ் அலப்பறை பண்ணுறாங்க. இதெல்லாம் வீடியோவில் போடுங்க, நான் பசங்க மாதிரிலாம் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக போடுறேன்டா. கண்டிப்பாடா, உங்கள மாதிரி ஆள் தான் வேணும். ஆ கண்டிப்பாடா, தேங்க்யூடா. எங்களுக்காக ஆ சரி கண்டிப்பா சொல்லாமா. ஆ பைடா, ஆ இது என் பைக். ஆ இதுலேயே போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வண்டி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். கேடிஎம்ஆர்சி எத்தனை பேர் பிளான் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சுட்டு போகும்போது எல்லோரும் மறக்காமல் ரெட் கலர் ஹாட், ஏன்டா முடிஞ்சு எல்லோரும் போகும்போது ரெட் கலர் ஹாட் மட்டும் போட்டுட்டு போயிருங்க மறக்காமல். வீக் ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோடு பண்ணோம்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு என் பர்த்டேக்குள்ளே கண்டிப்பாக நம்ம 4000 வாட்சிங் கவர்ஸ் அடித்து ஆகும், அதில் நம்ம ஃபிக்ஸடாக இருக்கோம். ஸோ இந்த வீ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.